அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வீட்லேயே பாதுகாப்பா இருங்க. அதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஆன்லைன் கிளாஸை நமக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதை பயன்படுத்தி நீங்கள் வீட்லேயே இருந்து நல்ல முறையில் பாடங்களை படிக்கணும். இன்று 8ஆம் வகுப்பு அடிப்படை அறிவியலில் வேதி மாற்றங்கள் என்னும் வேதியியல் பாடப்பகுதியை நாம் படிக்க போகிறோம். சென்ற வகுப்பில் வேதி மாற்றம் மற்றும் இயற்பியல் மாற்றத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம் எனவும் வெப்ப வேதிவினைகள் பற்றியும் படித்திருப்பீங்க. எல்லாரும் பாடங்களையெல்லாம் படித்தீங்களா? உங்களோட அறிவியல் குறிப்பேட்டில் எழுதுனீங்களா? சென்ற வகுப்பில் படித்ததை ஞாபகப்படுத்த உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கட்டுமா? இப்போ இங்கே என்ன பார்க்குறீங்க? மெழுகு எரிகிறது இல்லையா? இந்த மெழுகு எரிகிறதுங்கிறது எந்த வகையான மாற்றம் சொல்லுங்க? வேதியியல் மாற்றம். ஏன் நம்ம வேதியியல் மாற்றம் சொல்கிறோம்? ஏன்னா மெழுகு எரியும் போது ஒளி உருவாகுது, புகை உருவாகுது, வெப்பம் உருவாகுது, கரி உருவாகிறது. இங்கு புதிய பொருட்கள் உருவாகின அல்லவா? எனவே இவ்வகையான மாற்றத்தை வேதியியல் மாற்றம் சொல்றோம். அடுத்து இந்த மெழுகு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மெழுகை நம்ம உருக்குறோம். மெழுகு உருகுகிறது. உருகிறது பாக்குறீங்கல்ல? மெழுகு உருகும் போது என்ன ஆகிறது? இது எந்த வகையான மாற்றம்? இயற்பியல் மாற்றம் இல்லையா? ஏன்னா மெழுகு உருகும்போது திட நிலையில் உள்ள மெழுகு இந்த மாதிரி திரவ நிலைக்கு மாறுகிறது. இப்போ இங்கு புதிய பொருள் உருவாகுது. இது ஒரு தற்காலிக மாற்றம். சரியா பதில் சொன்ன உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று நாம் ஒளி வேதிவினைகள் பற்றியும் மின் வேதிவினைகள் பற்றியும் படிக்க போறோம். எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்க இல்லையா? எல்லாரும் கவனமாக பாடங்களை பாருங்கள். ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? நீங்கள் முந்தைய வகுப்புகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் எதை சார்ந்திருக்கின்றன? தாவரங்கள். ஏன்னா தாவரங்கள் தான் என்ன பண்ணுது? உணவு தயாரிக்குது. தாவரங்களில் உள்ள அந்த இலைகளில் என்ன இருக்குது? பசுங்கணிகங்கள். நீங்கள் பயாலஜிலெலாம் படிச்சிருப்பீங்க. இந்த பசுங்கணிகங்கள் சூரிய ஒளியோட முன்னிலையில் தண்ணீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் பயன்படுத்தி உணவு தயாரிக்கும். இங்கு வினை நடைபெறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? சூரிய ஒளி, தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு. சூரிய ஒளி இல்லைன்னா இந்த வினை நடைபெறுமா? இல்லை. இங்கு சூரிய ஒளி கண்டிப்பாக வேணும். இங்கு வினைபெறி பொருளாக நம்ம எதையெல்லாம் எடுத்துக்கிறோம்? இங்கு வினைபெறி பொருட்கள் தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு, ஒளி. விளைவு பொருட்கள் எது? குளுக்கோஸும் ஆக்சிஜன் வாயு. இந்த வினையோட வேதி சமன்பாட்டை பாருங்க. இங்கு வினைபெறி பொருள் எதெல்லாம் இருக்கு? தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு, ஒளி. விளைவு பொருள் என்னென்னலாம் இருக்கு? குளுக்கோஸும் ஆக்சிஜன். நீங்கள் வேதி சமன்பாடு எழுதுனதை எழுதுறது எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தைய பாடத்தில் படித்திருப்பீங்க. 6H2O பிளஸ் 6CO2 பிளஸ் ஒளி, இவை அனைத்தும் சேர்ந்து C6H12O6 பிளஸ் 6O2 கிடைக்கிறது. இங்கு C6H12O6 என்பது குளுக்கோஸ். எல்லோருக்கும் புரிந்ததல்லவா? இப்போ ஒளி வேதி வினைனா என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஒளி ஆற்றல் ஏற்கப்பட்டு வினை நடைபெறுகிறது. ஒளி இல்லைன்னா இங்கே வினை நடைபெறாது. ஒளி ஆற்றல் ஏற்கப்பட்டு வினை நடைபெறனால இதை நம்ம ஒளி வேதி வினைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒளி வேதி வினைகள் என்றால் என்ன? ஒளி ஆற்றல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வினை நடைபெறுகிறது. எல்லோருக்கும் புரிந்ததல்லவா? இனி நீங்கள் மின்மினி பூச்சியை பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ அழகாக மின்னி மின்னி போகும் இல்லையா? அது மின்னி மின்னி போகும்போது ஒளி வெளிப்படும். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எதனால் இப்படி ஒளி ஏற்படுது?
நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏனா மின்மினி பூச்சியோட உடலில ஒரு வேதிவினை நடைபெறுது. அதன் பயனாகத்தான் மின்மினி பூச்சி என்ன ஆகுது, உடல்ல இருந்து ஒளி வெளிப்படுது. புரிஞ்சது இல்லையா? இங்க ஒளிச்சேர்க்கை வினையில் என்ன நடந்துச்சு, ஒளி ஆற்றல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வினை நடந்தது. இங்க மின்மினி பூச்சியோட உடல்ல என்ன ஆகுது, ஒளி ஆற்றல் வெளிவிடப்பட்டு வினை நடந்தது. புரிஞ்சது இல்லையா? சரி, இனி ஒரு உதாரணம் கூட பார்க்கலாம். உங்க புத்தகத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. ரெண்டு பாத்திரம் எடுத்துக்கணும், ரெண்டு கண்ணாடி பாத்திரம் எடுக்கணும். அதுல ரெண்டுலேயும் சில்வர் புரோமைடை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தை கருப்பு காகிதத்தால் பொதிஞ்சு வைக்கணும், இன்னொன்று எது பண்ண வேண்டாம் அப்படியே வச்சிடலாம். அப்புறமா இந்த ரெண்டு கண்ணாடி பாத்திரத்தையும் கொண்டு போய் சூரிய ஒளியில் வைக்கணும். வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளால் என்ன மாற்றம் பார்க்க முடியும் தெரியுமா? இந்த திறந்து வச்சிருக்கிறோமில்ல அந்த பாத்திரம், அதில் உள்ள சில்வர் புரோமைடு நிறம் மாறியிருக்கும். அப்போ இதிலிருந்து நம்மளால் என்ன தெரிஞ்சு கொள்ள முடியுது, இங்கு ஒளி ஆற்றல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வினை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதை இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தெரியும். இங்கே சில்வர் புரோமைடோட நிறம் மஞ்சள் நிறம். அது சூரிய ஒளியில் வைத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதோட நிறம் சாம்பல் நிறமாக மாறிடும். முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்குறீங்கள, இங்கே மஞ்சள் நிறத்தில் உள்ள சில்வர் புரோமைடு சூரிய ஒளியில் வைக்கும்போது சிறிது நேரம் ஆக ஆக என்ன ஆயிடுது, சாம்பல் நிறமாக மாறிடுது. அப்போ இதிலிருந்து இங்கே என்ன வேதிவினை நடைபெற்றது, ஒளியாற்றலை ஏற்றுக்கொண்டு வேதிவினை நடைபெற்றது. இங்கு ஒளிப்படும்போது சில்வர் புரோமைடு பிரிதல் அடைந்து சில்வராக மாறுது. என்னாவது, சில்வர் புரோமைடு ஒளியாற்றல் ஏற்றுக்கொண்டு பிரிதல் அடைந்து சில்வர் மாத்திரம் அங்கே எஞ்சுது. அதனால தான் அங்கே நிறமாற்றமும் ஏற்படுது. எல்லாருக்கும் புரிந்ததல்லவா? சரி, அப்போ நம்ம என்னெல்லாம் வினைகள் இங்கே பார்த்தோம், ஒளிச்சேர்க்கை வினை பார்த்தோம், அங்கே ஒளியாற்றல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வினை நடந்தது இல்லையா, அப்புறம் மின்மினி பூச்சியோட உடலில் ஒளியாற்றலை வெளிவிடப்பட்டு வினை நடந்தது, அதுக்கப்புறம் சில்வர் புரோமைடு அதை என்னாச்சு, சூரிய ஒளியில் வைக்கும்போது ஒளியாற்றலை ஏற்றுக்கொண்டு அங்கு சில்வர் புரோமைடு பிரிதல் அடைந்து சில்வர் மட்டும் எஞ்சியதை நம்ம பார்த்தோம். இப்போ ஒளிவேதி வினைகள் என்றால் என்ன, ஒளியாற்றல் ஏற்கப்படவோ வெளிவிடப்படவோ செய்கின்ற வேதிவினைகளை ஒளி வேதிவினைகள் என்கிறோம். ஒளிவேதிவினை என்றால் என்ன, ஒளியாற்றல் ஏற்கப்படவோ வெளிவிடப்படவோ செய்கின்ற வேதிவினைகளை ஒளி வேதிவினைகள் என்கிறோம். அடுத்து நாம் படிக்க போவது மின் வேதிவினைகள் பற்றியும். இங்கு உங்க புத்தகத்துல ஒரு சோதனை கொடுத்துருக்கு. சோதனைகள் செஞ்சு பார்க்கறது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? உங்க புத்தகத்துல கொடுத்துருக்கிற அந்த படத்தை பாருங்க. உங்க படத்துல என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, சோதனைக்கு தேவையான கருவிகள், பீக்கர், காப்பர் சல்ஃபேட் கரைசல், இரண்டு கார்பன் தண்டுகள், வயர், சுவிட்சு, பேட்டரி, இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா? முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா காப்பர் சல்ஃபேட் கரைசலை தயார் செஞ்சுக்கணும். இந்த காப்பர் சல்ஃபேட் கரைசலை, அதாவது நீர்த்த காப்பர் சல்ஃபேட் கரைசலை நம்ம தயார் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பீக்கரில் காப்பர் சல்ஃபேட் உப்பை எடுத்து அதை நீர் சேர்த்து நீர்த்த காப்பர் சல்ஃபேட் கரைசலாக நம்ம தயார் செஞ்சுக்கணும். அப்புறமா இந்த ரெண்டு கார்பன் தண்டு இருக்குல்ல, ரெண்டு கார்பன் தண்டுகளையும் ஒயர் வச்சு இணைச்சு ஒரு கார்பன் தண்டை பேட்டரியோட பாசிட்டிவ் முனையில் இணைக்கணும். இனி ஒரு கார்பன் தண்டை பேட்டரியோட நெகட்டிவ் முனையில் இணைக்கணும். உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் முனை எதுன்னு எப்படி
தெரிஞ்சுக்கணும் படத்துல இங்க பேட்டரியில சிறிய கோடு இருக்குல்ல அதுதான் நெகட்டிவ் முனை அத நாம என்னன்னு சொல்லணும்னா எதிர் மின்வாய்னு சொல்லணும் அப்புறம் பெரிய கோடு கொடுத்திருக்கல பேட்டரியில அந்த முனைய பாசிட்டிவ் முனை அதாவது நேர்மின்வாய்னு நாம சொல்லுவோம் புரிஞ்சதா அப்ப ஒரு கார்பன் தண்டை என்ன பண்ணிட்டோம் பேட்டரியோட நெகட்டிவ் முனை அதாவது எதிர்மின்வாயில இணைச்சுக்கணும் இனியொரு கார்பன் தண்டை பேட்டரியோட பாசிட்டிவ் முனை அதாவது நேர்மின்வாயில இணைச்சுக்கணும் அப்புறம் ஸ்விட்சையும் அது கூட சேர்த்து இந்த இணைப்பை நம்ம சரியா ஒழுங்குபடுத்திக்கணும் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பீக்கர்ல என்ன எடுத்துறோம் நீர்த்த காப்பர் சல்பேட் கரைசல் எடுத்துறோம்ல அதுல இந்த இரண்டு கார்பன் தண்டுகளை வைத்து ஸ்விட்சை ஆன் செய்யணும் ஸ்விட்ச் ஆன் பண்ணா என்ன ஆகும் நமக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது அங்க மின்சாரம் பாயும் மின்சாரம் பாயும் போது அங்க வேதிவினை நடைபெறும் புரிஞ்சதல்லவா அப்போ வேதிவினை நடைபெறும் போது இங்கு காப்பர் சல்பேட் கரைசல்ல சில மாற்றங்களை நம்மால பார்க்க முடியும் காப்பர் சல்பேட் கரைசல் நிறம் மங்கி காணப்படும் எதனால அப்படினா இங்கு மின்சாரம் பாயும் போது வேதிவினை நடக்குது நடக்கும்போது நம்ம பாசிட்டிவ் முனையில் இணைத்திருக்கிறோம்ல கார்பன் தண்டு அதுல குமிழ்கள் உருவாவதை நம்மளால பார்க்க முடியும் நெகட்டிவ் முனையில் இணைத்திருக்கிறோம்ல அந்த கார்பன் தண்டில் போய் காப்பர் படியும் புரிஞ்சுதா எங்க போய் காப்பர் படியும் அந்த நெகட்டிவ் முனையில் இணைத்துள்ள அந்த கார்பன் தண்டு இருக்குல்ல அதுல போய் காப்பர் படியும் காப்பர் எப்படி அதுல போய் படிஞ்சது இங்கு அந்த பீக்கர்ல மின்சாரம் பாயுது பாயும்போது பீக்கர்ல உள்ள அந்த காப்பர் சல்பேட் கரைசல் பிரிதல் அடையுது பிரிதல் அடைந்து அது போய் எங்க போய் படியும் நெகட்டிவ் முனையில் உள்ள கார்பன் தண்டில் போய் படியும் நம்ம பாசிட்டிவ் முனையில் இணைத்திருக்கிற அந்த கார்பன் தண்டை சுற்றி குமிழ்கள் வெளிவரும் எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லை இங்க நம்ம பேட்டரி கனெக்டே பண்ணல பண்ணாம மற்ற சாதனங்களை எல்லாம் ஒழுங்கமைச்சு வச்சு வச்சோம்னா கார்பன் தண்டுகளையும் காப்பர் சல்பேட் கரைசல்ல வச்சிட்டோம் ஆனால் இங்கே என்ன இல்லை பேட்டரி இல்லை அப்போ ஏதாவது அங்கே மாற்றம் ஏற்படுமா ஏற்படாது ஏன்னா அங்கே மின்சாரம் பாயல அப்போ இங்கே வேதிவினை எதனால் நடந்தது இங்கே மின்சாரம் பாய்ந்தனால தான் வேதிவினை நடந்தது இந்த மாதிரி மின்னாற்றலை ஏற்றுக்கொண்டு வேதிவினை நடைபெற்றால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மின்னார் பகுத்தல் என்னன்னு சொல்லுவோம் மின்னார் பகுத்தல் இந்த சோதனை எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லை இங்கே மின்னாற்றலை ஏற்றுக்கொண்டு காப்பர் சல்ஃபேட் பிரிதல் அடையுது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்போ மின்னாற்றலை ஏற்றுக்கொண்டு ஒரு பொருள் பிரிதலுக்கு உட்படும் வினையாகும் மின்னாற்பகுத்தல் இப்போ மின்னாற்பகுத்தல் என்றால் என்ன மின்னாற்றலை ஏற்றுக்கொண்டு ஒரு பொருள் பிரிதலுக்கு உட்படும் வினையாகும் மின்னாற்பகுத்தல் எல்லாருக்கும் புரிந்ததல்லவா சரி நாம் இனி அடுத்து படிக்க போவது ஒரு சோதனை மூலமாக தான் உங்கள் புத்தகத்தில் ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க அங்கு சோதனைக்கு தேவையான பொருட்களேவே பீக்கர் நீர்த்த சல்பூரிக் அமிலம் ஜிங் மற்றும் காப்பர் தண்டு எல்இடி பல்ப் இதெல்லாம் தான் இங்கே சோதனைக்கு தேவையான பொருட்கள் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் ஒரு பீக்கரில் நீர்த்த சல்பூரிக் அமிலம் நீர் சேர்த்து சல்பூரிக் அமிலத்தை நம்ம என்ன பண்ணணும் நீர்த்த சல்பூரிக் அமிலமாக நம்ம தயார் செஞ்சு எடுத்துக்கணும் அப்புறமா ஜிங்க் மற்றும் காப்பர் தண்டுகளை வயர் வச்சு இணைச்சிட்டு
அதுக்கூட எல்இடி பல்பையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஒரு பீக்கர்ல நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலம் எடுத்துக்கறோம் இல்ல, அதுல ஜிங்க் தண்டையும் இந்த கார்பன் தண்டையும் இரண்டையும் மெதுவா நாம என்ன பண்ணனும், அந்த நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலத்தோட கரைசல்ல மூழ்க செய்யணும். அப்ப நம்மால என்ன மாற்றத்தை பார்க்க முடியும், இங்க என்ன ஆகும், சிறிது நேரம் ஆக ஆக அந்த எல்இடி பல்ப் ஒளிர ஆரம்பிக்கும். சரி, இங்க நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணணுமா, இல்ல. அப்ப பேட்டரி கனெக்ட் பண்ணாம நமக்கு எப்படி கரண்ட் இங்க கிடைச்சது, எப்படி அந்த எல்இடி பல்ப் ஒளிர்ந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சந்தேகம் வரும் இல்லையா. இங்க நாம என்ன எடுத்துக்கோம், அமிலம் எடுத்துக்கோம், நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலம் எடுத்துக்கோம். அப்புறம் என்னது, ரெண்டு உலோகங்கள் என்னெல்லாம், ஜிங்கும் கார்பன் தண்டும் எடுத்துக்கிறோம். அப்ப இங்க உலோகங்களை நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலத்தில் மூழ்க செய்யும் போது அங்கு வேதிவினை நடைபெறுகிறது. அங்க வேதிவினை நடக்கறனால என்ன உருவாகுது, மின்சாரம் உருவாகுது. இப்போ உங்களுக்கு சந்தேகம் போயிருக்குல்ல, இதனால அந்த எல்இடி பல்ப் ஒளிர்ந்தது, இங்கு சல்ஃபியூரிக் அமிலத்தில் உலோகங்களை மூழ்க செய்யும் போது வேதிவினை நடந்தது. இங்க வேதிவினை நடக்கிறனால மின்சாரம் உருவாகி எல்இடி பல்ப் ஒளிர ஆரம்பித்தது. உங்களுக்கு புரிஞ்சதில்ல, இப்ப நம்ம இதுக்கு முந்தைய சோதனையில பார்த்தோம்னா அங்க என்ன பண்ணணும், பேட்டரி கனெக்ட் பண்ணியிருந்தோம், அங்க மின்சாரத்தை கொடுத்தனால அங்க என்னாச்சு, வேதிவினை நடந்தது. அப்ப மின்னாற்றலை ஏற்றுக்கொண்டு அந்த வேதிவினை நடந்தது, அது மின்னாற்பகத்துன்னு சொல்லி நம்ம முந்தைய சோதனையில படிச்சோம். இங்கு இந்த சோதனையில் என்ன ஆகுது, வேதிவினை நடக்கிறனால நமக்கு மின்சாரம் உருவாகுது. நீங்க எப்போ படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும், இதுல என்ன உருவாகுது, அந்த சோதனையில் என்ன உருவாகுது. அப்போ மின்னாற்பகத்தில் நம்ம என்ன பார்த்தோம், மின்சாரத்தை ஏற்றுக்கொண்டு அங்க வேதிவினை நடந்தது. இங்க என்ன ஆகுது, வேதிவினை நடக்கிறனால நமக்கு மின்சாரம் உருவாகிறது. இது போன்று வேதிவினை நடக்கும் பொழுது மின்சாரம் உருவானால் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா, வேதி மின்கலங்கள்னு சொல்லுவோம். வேதிவினை வழியாக மின்சாரம் உருவாகின்ற இவ்வகையான அமைப்புகளை வேதி மின்கலங்கள், வேதிவினை வழியாக மின்சாரம் உருவாகின்ற இவ்வகையான அமைப்புகளே வேதி மின்கலங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்ப இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் படித்தோம், முதல்ல ஒளி வேதிவினைகள் பற்றி படித்தோம். ஒளி வேதிவினைகளில் ஒளி ஆற்றல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வினை நடந்தது, ஒளி சேர்க்கை வினை இல்லையா. அதுக்கப்புறம் அந்த மின்மினி பூச்சி ஏன் மின்னுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது வந்து கூடுதல் தகவலுக்காக மாத்திரம்தான், உங்களுக்கு படிக்கிறதுக்காக இல்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறக்காக. ஏன்னா ஒளி ஆற்றல் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் ஒளி ஆற்றல் வெளிவிடப்பட்டும் வினை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது உங்களுக்கு ஞாபகப்படுத்த இல்லையா. அந்த மின்மினி பூச்சியோட உடலில் வேதிவினை நடக்கிறதுனால அதன் மூலமாக ஒளி ஆற்றல் வெளிவிடப்படுது. அதுக்கப்புறம் இந்த சில்வர் புரோமைடு இருக்குல்ல, அந்த செயல்பாடு மூலமாக சில்வர் புரோமைடை சூரிய ஒளியில் வைக்கும்போது அங்கேயும் ஒளி ஆற்றல் ஏற்கப்பட்டு வினை நடைபெறுது இல்லையா. அப்போ ஒளி வேதிவினைகள் ஒளி ஆற்றல் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் ஒளி ஆற்றல் வெளிவிடப்பட்டும் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, உங்கள் வீட்டில் மருந்து பாட்டில் இருந்ததுன்னா அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன எழுதியிருக்கோம், சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும், அந்த மருந்தை பற்றியெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை இருக்கும், என்னென்னா ஸ்டோர் இன் ஏ கூல் டார்க் பிளேஸ். ஏன் ரொம்ப குளிர்ந்த அப்புறம் இருண்ட அறையில் இந்த மருந்து பாட்டிலை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க, ஏன்னா அங்கே ஒளியுள்ள இடத்துல வச்சோம்னா அது அங்கே வேதிவினை நடக்கும், ஒளியாற்றல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே வேதிவினை நடந்துடும். அதனால தான் மருந்து பாட்டில் நம்ம என்ன பண்ணணும், இருண்ட இடத்துல வைக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது. புரிஞ்சுதா. இனி அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம
மின் வேதி வினைகள் பற்றி பார்த்தோம். அதுல முதல் சோதனையில மின்னாற்றல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு பொருள் பிரிதல் அடைவதை நம்ம என்னன்னு சொல்றோம், அந்த வினையை மின்னாற் பகுத்தல் சொல்லி சொல்றோம். அங்கு என்னது மின்சாரம் கொடுத்தனால வேதி வினை நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இனி அடுத்து தான் நாம என்ன பார்த்தோம், அடுத்த சோதனையில அங்க வேதி வினை நடக்கிறது மூலமா மின்சாரம் உருவாச்சின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி வேதி வினையின் பயனாக மின்சாரம் உருவாகின்ற அந்த மாதிரி அமைப்பை நாம என்னன்னு சொல்றோம், வேதி மின்கலம் சொல்லி சொல்றோம். சரி, இந்த வகுப்பில் படித்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனியும் நல்லா புரியணும்னா என்ன செய்யணும், நம்ம இந்த வகுப்பு முடிஞ்சதுமே புக் நோட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பேக்ல வச்சிட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணணும்னா நாம இன்னைக்கே அதை படிக்கணும். இப்ப அன்றன்றைக்குள்ள எடுக்கிற பாடங்களை நம்ம அன்னைக்கே படிச்சோம்னா நமக்கு நல்லா புரியும் இல்லையா. அதனால என்ன பண்ணணும், இன்னைக்கே என்ன பண்ணுங்க, இன்னைக்கு எடுத்த பாடங்களை எல்லாம் படிங்க. உங்க நோட்டு புத்தகத்துல, அதாவது அறிவியல் குறிப்பேட்டுல இன்றைக்கு எடுத்த பாடங்கள் கேள்வி பதில்களை எல்லாம் நீங்க எழுதி வைங்க. ஸ்கூல் திறக்கும் போது உங்க டீச்சர்கிட்ட காமிச்சு கரெக்ஷன் வாங்கிக்கங்க, சரியா. அப்ப நீங்க அடுத்த வகுப்புல நான் எடுக்கிற பாடங்களை உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனும் அந்த பாடங்களை எல்லாம் நல்ல முறையில் படித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வகுப்பில் எடுக்கிற பாடங்களை எளிதில் புரிஞ்சு கொள்ள முடியும். புரிந்தா? சரி, நாம் இனி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.